மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள் சிறப்பு தொகுப்பு தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஒரு அமைச்சரா, துணை முதலமைச்சரா, அவருடைய செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கு, குறைந்த வருடத்துல அடுத்தடுத்த பொறுப்புகளை அவர் கையாளக்கூடிய விதத்தை பத்தி பிரபலங்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள்லாம் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, கேட்கலாம் வாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சிறுபான்மை நலப்பிரிவை சார்ந்த திரு ஜே எம் பஷீர் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். வணக்கம் ஜே எம் பஷீர் சார். வணக்கம் பஷீர் சார். தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய 48வது பிறந்த நாளில் உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். உதயநிதி அவர்கள் அமைச்சரானதும் ஒரு பாதி முகம் திரு ஸ்டாலின் அவர்களுடைய முகம், முதலமைச்சருடைய முகமும், இன்னொரு பாதி முகம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய முகமும் வச்சுட்டு நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பல விஷயங்களை பண்ணுவீங்க. எப்போதுமே அவருடைய பிறந்த நாளாக இருக்கட்டும், அவருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். அதனால் தான் உங்ககிட்ட நாங்கள் வந்து உதயநிதி அவர்களை பற்றி கேட்க வந்திருக்கிறோம். முதல்ல அவருடைய பிறந்தநாளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உதயண்ணாவுடைய இந்த 47வது பிறந்தநாள் முடிஞ்சு 48வது பிறந்தநாள் தொடங்குது. இந்த பிறந்தநாளில் அவர் தமிழக மக்களுக்கும், இந்தியாவில் வாழக்கூடிய தமிழர்களுக்கும், உலகில் வாழக்கூடிய அனைத்து தமிழர்களுக்கும் அவர் நல்லது செய்யணும்னா, இன்னும் 100 ஆண்டு காலம் சீரும் சிறப்போடும் வளமோடும் நலமோடும் எல்லா உடல் நல தகுதியோடும் அவர் வாழணும்னு சொல்லி எல்லாம் நல்லா இறைவன் நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா உதயநிதி ஸ்டாலினுக்கு ஏன் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க நீங்கள் கேட்குறீங்க, நான் மட்டும் இல்லை, இன்றைக்கி இந்தியாவில் வாழக்கூடிய அனைத்து இளைஞர்களும் சிறுபான்மை மக்களும் அவருக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு இளைஞர்களுடைய மனத்துடிப்பை வந்து புரிஞ்சு வச்சுக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு தலைவர். ஒருத்தர் பார்த்தவொன்னே பிடிக்கும்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி அவரை பார்த்தவொன்னே எங்களுக்கெல்லாம் பிடிக்கும். அவர் இப்போ இல்லை, அவர் கழகத்திற்கு வர்றதுக்கு முன்னாடியே அவர் திரைப்படங்கள் நடித்து கொண்டிருக்கும் போதும் சரி, அவர் சினிமாவில் உள்ளே வரும்போதும் சரி, அவரை பார்த்தோன்னே எங்களுக்கெல்லாம் பிடிச்சது. அவர் வரணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். எங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து இறைவனிடத்தில் பிரார்த்திக்கிறப்போ உதயநிதி ஸ்டாலின் கட்சிக்குள்ளே வரணும்னு ஃபீல் பண்ணோம். ஏன்னா ஒரு இளைஞனுடைய மனது ஒரு இளைஞர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டோம். அதே போல் அவர் கட்சியில் வந்து இணைந்து இளைஞர் அணியினுடைய மாநில செயலராகி, அப்புறம் எம்எல்ஏவாகி, இன்றைக்கி மந்திரியாகி, இப்போ துணை முதலமைச்சராக இருக்கார், நாளைக்கு வந்து முதலமைச்சர் ஆகுவார். பட் எங்களுடைய பிரார்த்தனைகள் நிச்சயமாக அவரை வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. அதனால தான் எங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா எங்களுடைய சமகால வயது ஒத்து உடைய ஒரு மாபெரும் ஒரு மனிதர். அதனால் அவர் எங்களுக்கு பிடிக்கும். என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் அவருடைய துணை முதலமைச்சர் பதவியேற்றவுடன் நீங்கள் ஒரு சிறப்பாக ஒரு தனியாக ஒரு விஷயம் பண்ணீங்க, அதையும் நீங்கள் பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன் சார். இல்லை சார், நான் துணை முதலமைச்சர் இல்லை சார். அவர் வந்து மந்திரியாக இருக்கிறப்பவே, விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறப்பவே நான் வந்து ஒரு இந்தியா மேப்பை போட்டு அதில் வந்து தமிழ்நாட்டில் உதயண்ணா ஃபோட்டோவையும் அதுக்கு மேலே மிகு முதலமைச்சர் அவருடைய ஃபோட்டோவை வச்சு போஸ்ட் ஓட்டினேன். அந்த போஸ்ட்டு ரொம்ப வைரலாகிச்சு. நிறைய யூடியூப் சேனல்ஸ், மற்ற சேனல்ஸ்லாம் கூப்பிட்டு எனக்கு கேட்டாங்க, என்ன மெயின் பண்ணி நீங்கள் அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் சிறுபான்மை மக்கள் மத்தியில் சிஏஏ என்ஆர்சி சட்டத்தை எதிர்த்து இன்றைக்கி சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டார். இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கக்கூடிய ஒரு மாபெரும் ஆளுமையாக தமிழக முதல்வர் இருக்கார். அதனால் சிறுபான்மை மக்களாக எங்களுக்கு அவர் ஒரு பாரத பிரதமராக தெரிகிறார். அவர் பாரத பிரதமராக தெரிகிறப்போ உதயண்ணா எங்களுக்கு வந்து முதலமைச்சராக தெரிகிறாருன்ட்டு என் மனசில் என் எண்ணங்களில் ஓடுனதை வந்து நான் அதை டிசைனாக பண்ணி போஸ்ட் அடித்தேன். இதுக்காக தான் அந்த போஸ்ட் வந்துச்சு சார். துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அடுத்த தலைமுறை தலைவராக இன்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார் திமுகவால். நீங்களுமே அதை ஏற்றுக்கொண்டு பயணிக்கிறீங்க. கலைஞர் திரு ஸ்டாலின் அவர்கள், அடுத்து உதயநிதி ஸ்டாலின், அந்த பொஷன்றது ஒரு பெரிய ஒரு கட்சி, அதை வழிநடத்தக்கூடிய தகுதியும் திறமையும் படைத்தவரா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்? சார், உதயண்ணா பிறந்தது வந்து சண்டே, ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை வந்து ஞாயிறுன்னா சூரியன் சொல்லுவாங்க. பட் அந்த சூரியன் நம்ம கட்சியினுடைய சின்னமாக இருக்கக்கூடிய சூரியன் வந்து அன்றைக்கி பிறந்திருக்குன்னா, அதே கிழமையில் அவர் பிறந்திருக்கிறப்போ இந்த கட்சிக்கு உள்ள முழு தகுதியும் அவருக்கு இருக்குன்னு அர்த்தம். உதயநிதி ஸ்டாலின் வந்து கலைஞர் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறீங்க, அதெல்லாம் கிடையாது. பட் அவருக்கு இருக்க திறமை வந்து இன்றைக்கி எல்லோரும் சின்னவர் சின்னவர் கூப்பிட்றாங்க சார். சின்னவர்னு யாரை கூப்பிடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். முன்னாள் முதலமைச்சர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரை வந்து எல்லாம் சின்னவர் தான் கூப்பிடுவாங்க. அதே சின்னவர்ன்ற பட்டத்தை இவரும் தாங்கி வர்றதுனால இன்றைக்கி கலைஞரும் எம்ஜிஆரும் சேர்ந்தால் எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி ஒரு உருவமாக இன்றைக்கி தமிழக முதல்வர் வந்து நம்ம உதயநிதி ஸ்டாலின் நம்ம கொடுத்துருக்காங்க. பட்டு மக்கள் மத்தியில் வந்து இன்றைக்கி எம்ஜிஆர் அப்போ போகிறப்ப என்ன எழுச்சி இருந்துச்சோ, கலைஞர் பேசுகிறப்ப மக்கள் மத்தியில் என்ன எழுச்சி இருந்துச்சோ, அது ரெண்டும் கலந்த கலவையாக இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் இருக்கார்.
பட் இவர் வரும்போது என்னென்னா, இந்தியாவினுடைய ஒரு புதிய எழுச்சி, ஒரு பெரிய தலைவர், அதாவது பாரதிய ஜனதா என்ற அந்த மாபெரும் கட்சியை இந்த ஒன்றிய அரசை எதிர்க்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் அவர் தெரிகிறாரு. இன்றைக்கி கலைஞர், மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறீங்களே, இவங்க ரெண்டு பேரையும் கிராஸ் பண்ணி அதுக்கு மேலே ஒரு படி போகக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி இளைஞர் மத்தியில் இருக்குது சார். மூன்றாம் கலைஞர்னெல்லாம் சொல்கிறீங்க. கலைஞர் ஒரு பெரிய லீடராக தெரிஞ்சவர், ஆனால் இவரை மூன்றாம் கலைஞர்னு சொல்கிற அளவுக்கான தன்னை தகவமைத்து கொண்டு பயணிக்கிறாரா உதயநிதி ஸ்டாலின்? சார், மூன்றாம் கலைஞர்னு சொல்கிறது ஓகே தான் சார், பட் எல்லாம் சொல்கிறாங்க என்ன பொறுத்தவரையிலும் இன்றைக்கி அதையும் தாண்டி மேலே போயிட்டார் சார் அவர். ஏன்னா கலைஞர்ன்றது அவங்களுடைய தாத்தா அப்படின்றதுனால நீங்கள் அந்த சொல்கிறீங்க, பட் அதையும் தாண்டி அவருக்கென்ற அந்த உழைப்புன்னு ஓடிட்டே இருக்கார்ல. உதயநிதி ஸ்டாலின்னா ஒரு ஜாலியான ஒரு ஆள், ஒரு சினிமா ஃபேண்டசி உள்ளவர், அவர் சினிமா அந்த ஆட்களுடைய மைண்ட் செட்டப்பில் இருப்பாருன்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாமே. அப்போ அவர் அரசியலுக்குள்ளே காலடி எடுத்து வச்சோடனே இன்றைக்கி இருக்கக்கூடிய, நீங்கள் தமிழ்நாட்டில் எவ்வளோ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரை பார்த்துருப்பீங்க, ஒரு மினிஸ்டருடைய பேராவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார்? ஒரு மினிஸ்டராவது உங்களுக்கு தெரியுமா ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர்? யாருமே தெரியாது. ஏன்னா இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் யாருன்னா சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் உதயநிதி ஸ்டாலின் சொல்லிட்டு. அது மாதிரி தன்னுடைய துறையில் ஜொலிக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக அவர் வந்திருக்காரு. இந்த துறை மட்டுமல்ல, எந்த துறையிலும் அவர் ஜொலிப்பார்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். இதனால தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து துணை முதலமைச்சர் கொடுத்துருக்காரு அவருக்கு. உதயநிதி அவர்களை எளிதில் அணுக முடியுமா? தொண்டர்களாலோ உங்களை போன்ற நிர்வாகிகளாலோ அவரை போய் சந்திக்க முடியுமா? அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அந்த ஈஸி அக்சஸ் இருக்கா? ரொம்ப ரொம்ப ஈஸி அக்சஸ் இருக்குது சார். ஏன்னா ஒவ்வொரு சனி ஞாயிறில் பார்த்தீங்கன்னா அவர் தொகுதியில் இருக்கிறார். ஃபஸ்ட்டு அவர் மந்திரியாக இருக்கிறப்போ தொகுதியில் இருந்தார், இப்போ துணை முதலமைச்சர் ஆகட்டோன்னா மக்களை சந்திக்கிறாரு, ஈஸியாக அக்சஸ் இருக்குது. பட் என்னென்னா சில ப்ரோட்டோக்கால் வச்சுருக்காங்க, முதலமைச்சர் துணை முதலமைச்சர்னு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்காங்க. அந்த ப்ரோட்டோக்கால் இருக்கிறப்போ சில சமயம் நம்மளுக்கு அது தடையாக இருக்கும், ஆனால் மக்கள் மத்தியில் போகிறப்போ அவர் ஈஸியாக எந்த மக்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கார். பொதுமக்கள் மத்தியில் வரும்போது அவங்களுடைய குறைகளை கேட்கக்கூடிய ஆளாக இருக்கிறார், அதனால் அக்சஸ் ஈஸி தரும். நீங்களும் சினிமா துறையை சார்ந்தவர், அவரும் சினிமா துறை, ரெட் ஜெயிண்ட் சினிமா கட்டுப்படுத்தது உதயநிதி அப்படின்ற சிலதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே, அப்படியெல்லாம் இருந்ததா? அவர் இப்போ ரெட் ஜெயிண்ட் அவருடைய நிறுவனம் அல்ல, ஆனாலும் அவர் நிறுவனமாகத்தான் இப்போ அடையாளப்படுத்தப்பட்டு இன்றைக்கும் தெரிகிறது. அதனால் சினிமாவை கட்டுப்படுத்தினார் உதயநிதி, சினிமாவை ஆக்குபை பண்ணிட்டார் உதயநிதி அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க, இந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு. சார், இது தவறான கருத்து. ஏன்னா அவர் இப்போ சினிமாவுக்குள்ளே வரல, அதிமுக கவர்மெண்ட் இருக்கப்போ அவர் சினிமாவுக்கு வந்துட்டார். ஏன்னா அப்போ டிஸ்ட்ரிபியூட்டராக வந்தார், நிறைய படங்கள் வாங்கி விநியோகம் பண்ணார். இப்போது ரெட் ஜாயிண்ட்டில் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகணும்னு சொல்லி எல்லா தயாரிப்பாளரும் விரும்புவாங்க, அவங்க வந்து நம்ம படத்தை எடுக்க மாட்டாங்க சார். ஒவ்வொரு தயாரிப்பாளரும் ரெட் ஜாயிண்ட்டில் போய் இந்த படம் போச்சுன்னா உலகம் முழுவதும் இந்த படம் போய் சேரும், இந்த படம் மாபெரும் வெற்றியாகும், எல்லா தேட்டருக்கும் இந்த படம் போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாபெரும் அந்த லிமிடெட் கம்பெனியில் போய் என் படம் போகணும்னு சொல்லி நான் மட்டும் இல்லை எல்லாரும் விரும்பி அவங்க அணுகுவாங்களே தவிர, இதுவரையிலும் இந்த படம் வேணும்னு சொல்லி அவங்க போய் இதுவரையிலும் எந்த படத்தையும் அவங்க கேப்சர் பண்ணது கிடையாது. இவங்க தான் போய் எங்கள் படத்தை நீங்கள் ஓட்டி கொடுங்க அப்படின்னு வரிசையில் நின்றுருக்காங்க. இவங்க மூலியமாக அந்த படங்கள் போகும்போது மாபெரும் வெற்றி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த கருத்து தவறான கருத்து சார், இதை நான் பதிகிறேன் உங்கள்கிட்ட. அவருடைய பணிகள், செயல்பாடுகள் கட்சி ரீதியாகவும் ஆட்சி ரீதியாகவும் எப்படி இருக்குது? குறிப்பாக கட்சி ரீதியாக அவருடைய செயல்பாடுகள், அதே போல் நீங்கள் செய்யக்கூடிய பணிகளை எல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கும்போது அதெல்லாம் கேட்கிறாரா, செய்கிறாரா? கட்சி பற்றியான அவருடைய ஆர்வம் எந்த அளவுக்கு இருக்குது சார்? சார், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேச்சாளர்களை அத்தனை ஆயிரம் பேரை தேர்ந்தெடுத்து அவங்கக்கிட்ட பேச்சு போட்டு வச்சு அதில் வந்து ஒரு 800 பேரை தேர்ந்தெடுத்து இவங்கெல்லாம் கட்சிக்காக போய் பேசுவாங்கன்னு சொல்லி வருங்கால தலைமுறையின் பேச்சாளர்கள், ஏன்னா பேசி பேசி வளர்ந்த கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம், பேசக்கூடிய இந்த பேச்சாளர்கள்லாம் உருவாக்கி இதன் மூலம் மக்கள் மத்தியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மக்கள் நலன்களை தெளிவுபடுத்துறதுக்கு உருவாக்கியிருக்காரு. பட் ஒரு தலைவன் வந்து அவன் தன் கீழே இருக்கக்கூடிய தொண்டர்களை எப்படி மேலே கொண்டு வரான், தன் தலைவனுடைய குழுவிலேயே மற்ற மத்தியில் எப்படி போய் சேர்க்குறான்ற ஒரு விஷயம் இருக்கும் சார். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி மீடியாக்கள் இருக்காங்க, நிறைய ஆன்லைன்ஸ் இருக்குது, இது மூலிமா போய் கொண்டு சேர்க்கணும்னா இதுக்கு உண்டான ஒரு டிசைனை வடிவமைக்கிறாங்க. முன்னெல்லாம் வந்து அரசியல்னால் எங்கேயாவது மேடை போட்டு பேசுவாங்க, அந்த கருத்து போய் சேரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகும், இப்போனா வித்தின் செகண்டில் போய் சேர்த்து கருத்து. இன்றைக்கி வந்து உதயநிதி ஸ்டாலின் ஒரு ஃபேஸ்புக்லேயோ ஒரு இன்ஸ்டாலேயோ ஒரு ட்விட்டர்லேயோ ஒரு பதிவு போட்டார்னா அது இமீடியட்டாக போய் சேருது. இன்றைக்கி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முதலமைச்சர்லேருந்து ஒரு சாதாரண கவுன்சிலர் வரணும், அவங்களுடைய பணிகளை ஃபேஸ்புக்கில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால் இது எல்லாமே வந்து வெகு விரைவாக போய் சேருது. இன்றைக்கி விஞ்ஞானம் எப்படி வளர்ந்துருக்கோ அது மாதிரி
தமிழக அரசியல் வளர்றதுக்கு முக்கிய காரணம் இன்றைக்கி இளைஞர் அணியுடைய மாநில செயலாளர், துணை முதல்வர், வருங்கால முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தான் சார். திரு விஜய் போன்றவர்கள்லாம் புதிய வரவு இருக்குது இந்த நேரத்தில், உதயநிதி வர்சஸ் விஜய் அப்படின்லாம் வரும்போது அதை எதிர்கொள்ளக்கூடிய வல்லமை எல்லாம் உதயநிதிக்கு இருக்கா? ஏன்னா நீங்களும் சினி ஃபீல்டில் தான் இருக்கீங்க, அதனால் கேட்குறேன் சார். விஜய் சார் வந்து இருக்கு நடிகராக ரொம்ப ரொம்ப பிடிக்கும், பட் அரசியலில் அவர் வர்றது எந்த அளவுக்கு எடுப்படன்னு தெரியாது. ஏன்னா சிரஞ்சீவி வந்து ஆந்திராவில் இதே மாதிரி கூட்டம் கூட்டுறப்ப இதோட பல லட்சம் மக்கள் கூட்டினாங்க சார், அவருக்கு வந்து வரவேற்பு இல்லாமல் போச்சு. அதே மாதிரி இங்கே நிறைய பேர் சொல்லலாம், அது மாதிரி நிறைய பேர் கூட்டம் கூட வடிவேலுக்கெல்லாம் கூடாத கூட்டம் இல்லை, ஒன்றுமே இல்லாமல் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ வருமா என்னான்னு தெரியல. அவருடைய அரசியல் பயணம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா உதயநிதி சார் வந்து நான் சொல்லியிருக்காங்க, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு அவர். அதே மாதிரி நானும் விஜய் அண்ணாவுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறேன் சார். உதயநிதி ஸ்டாலினிடம் பார்த்து நீங்கள் வியந்தது என்ன சார்? நீங்கள் அவரோட பேசியிருக்கீங்க, அவரோட புகைப்படம் எடுத்திருக்கீங்க, அவரோடனா நடந்து கொண்ட முறைகளில் அவர் நடந்துக்கிட்ட இந்த விஷயம் எனக்கு பிடித்திருந்ததுன்னு ஏதாவது சொல்ல முடியுமா சார்? அவருடைய பொறுமையை ரொம்ப பிடிக்கும் சார். ஒரு விஷயத்தை வந்து பயங்கரமாக கிரகிப்பார். நம்ம போய் பேசுனா உங்களை ஸ்கேன் பண்ணி ஒரு ரெண்டு செகண்டில் ஸ்கேன் பண்ணிடுவார். நீங்கள் யார், இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கீங்க, எப்படி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி ஒரு மாதேஷ்னா யாருன்னு ஒரு ஸ்கேன் பண்ணி அப்போ தான் அவுட்டே வெளியில் வரும் அவர் வாயிலேருந்து. அது மாதிரி ஒரு மனிதனை பார்த்தவுடன் அந்த மனிதனுடைய மொத்த சுயரூபத்தையும் ஒரு செகண்டில் தெரிஞ்சுக்குவார். ஆனால் அதை வெளிப்படுத்த மாட்டார். அவருக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் பேசுவார். அவரை பார்த்து நான் வியந்த விஷயம் என்னென்னா, ரொம்ப சிம்பிளாக இருப்பாப்புல சார். இன்னைக்கு கூட அவர் வந்து டிஷர்ட் போட்டு சுற்றுறாங்க, டிஷர்ட் போட அவர் கோட் ஷூட் போட கூட கேட்குறதுக்கு ஆள் கிடையாது. பட் ஏன்னா அந்த எளிமையை வந்து எல்லாருக்கும் போனோம்னா, இன்றைக்கி ஒரு டிஷர்ட் ஒரு ஜீன்ஸ் போட்டு சுற்றிட்டுருக்காரு, இந்த எளிமை தான் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்தால் அந்த விஷயத்தை செஞ்சு முடிக்கணுன்ற ஒரு எண்ணம். முதலமைச்சர், துணை முதலமைச்சர் பதவி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னாங்க, அவருக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. பட்டு அவரையாக அது தேடி வர வச்சார். இளைஞர் அணி மாநாடு செல்லத்தில் போட்டவுடனேயே அந்த மாநாடை பார்த்த உடனே முதலமைச்சர் முடிவு பண்ணிட்டார், இவருக்கு தான் இந்த பதவிக்கு லாக்கி ஆனார்னு சொல்லிட்டு. அதனால் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து கலைஞருடைய சாணக்கியத்தனம், நம்ம முதலமைச்சருடைய பொறுமை, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கூட இருக்கக்கூடிய மக்கள் அட்ராக்ஷன், இது மூணுமே அவர்கிட்ட எனக்கு பிடிக்கும் சார். நீங்கள் சினிமா துறையை சார்ந்தவர் என்பதனால் நான் இந்த கேள்வியை கேட்கணும்னு நினைக்கிறேன். திரு உதயநிதி அவர்கள் நடித்த படங்களில் உங்களுக்கு பிடித்த படம்? எல்லா படமும் பிடிக்கும். ஒருக்கல் கண்ணாடி, ஒருக்கல் ஒரு கண்ணாடி வந்து எனக்கு எப்போல்லாம் காமெடி படம் பார்க்கணும்னு ஆசைப்படணும் அப்போ அந்த படம் பார்ப்பேன். அந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகிறப்போ நான் மதுரையிலேருந்து சென்னைக்கு வரும்போது தளபதியும் அவங்க ஒய்ஃபும் வந்து ஃப்ளைட்டில் வராங்க. அந்த ஃப்ளைட்லேயே நான் சொன்னேன் அப்போ அவங்கள பார்த்து தளபதிக்கிட்ட. அப்போ நான் வேறு ஒரு இயக்கத்தில் இருந்தேன். இந்த படம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. உதய் வந்து பெரிய நடிகராக வருவார், வாழ்த்துக்கள் நான் அப்போ சொன்னேன். நான் அது இப்போது நீங்கள் கேட்டவுடனே அதை நினைவு கூறேன். நான் உங்களுடைய தேசிய தலைவர் படம், தேவரை பற்றியான வரலாற்று படம், இதை பற்றி என்றைக்காவது திரு உதயநிதி அவர்கள்கிட்ட சொல்லியிருக்கீங்களா, இதை தெரியப்படுத்தியிருக்கீங்களா? இது தெரியும் சார், அவங்களுக்கு டே ஒன்லேருந்தே தெரியும். இந்த படம் பற்றி எல்லாமே டே ஒன்லேருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெருந்தலைவர்களுக்கும் இந்த படத்தை பற்றி தெரியும். இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகப்போன்னு எல்லாம் எதிர்பார்த்துட்ருக்காங்க. இந்த படம் வெகு விரைவில் திரைக்கு வரும். இதை முதலமைச்சர் பார்வைக்கு கண்டிப்பாக கொண்டு செல்வோம் நாங்கள். வித்தியாசமாக எப்போதுமே பிறந்தநாளாக இருக்கட்டும், அவர் துணை முதலமைச்சர் ஆனாலும் சரி, திமுகவின் எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணுவீங்க. உதயநிதி அவர்களுடைய இந்த பிறந்தநாளுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கீங்களா? டிஃப்ரெண்ட்டாக பண்ணோன்னு எனக்கு மைண்ட் இல்லை சார், நான் பண்ணால் அது டிஃப்ரெண்ட்டாக ஆகிடுது. அது மாதிரி இந்த வாட்டியும் கண்டிப்பாக பண்ணுவேன். அது டிஃப்ரெண்ட்டாக ஆகுதா இல்லைன்னு தெரியல, ஆனவங்கள தான் தெரியும். கண்டிப்பாக பண்ணுவேன். ஏன்னா எங்களுக்கு உண்டான ஒரு இளைஞர்களுடைய பெரிய தலைவராக நாங்கள் ஏற்றுக்கணும். நான் மட்டும் இல்லை, இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் சின்ன ஸ்கூல் பசங்களாம் கூட உதயநிதியை வந்து தலைவராக ஏற்றுக்கிறாங்க. எல்லாமே உதய அண்ணா உதய அண்ணா உதய அண்ணான்றாங்க. அங்கே பார்த்தா சின்னவருன்றாங்க. அண்ணாவும் சின்னவரும் எம்ஜிஆரும் ஒன்றா சேர்ந்த மாதிரி இங்கே அண்ணான்றாங்க, அங்கே சின்னவருன்றாங்க. அதனால் எல்லா இளைஞர்கள் மத்தியிலும் சின்ன பசங்க மத்தியிலும் வந்து அவர் வந்து ஆழமாக பதிஞ்சிருக்கார். அது பதிஞ்சிருக்கிறப்போ எனக்குள்ள ஒரு விஷயம் என்னென்னா, ஏதாவது அவருக்காக நான் செய்யணும்னு ஆசைப்படுவேன். அது நிச்சயமாக அவருடைய நாலேஜுக்கு போகிற மாதிரி செய்வேன், வித்தியாசமாகவும் செய்வேன். எஸ் என்ன உயரத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்? உயரம் வந்து சொல்ல முடியாது சார், அரசியலில் உயரம் எங்கே வேணால் எட்டலாம். ஏன்னா கலைஞர் எட்டாத உயரம் கிடையாது அரசியலில். நீங்கள் தளபதி அவர்களை வந்து முதலமைச்சரே ஆக முடியாத ஜாதகத்தில் அதெல்லாம் கிடையாதுன்னு எல்லாத்தையும் உடைச்சிட்டு வந்துட்டார். அதே மாதிரி உதய அண்ணா வந்து துணை முதலமைச்சர் ஆக மாட்டார்னு ஆகிட்டார். அடுத்தது முதலமைச்சர். எனக்கு ஒரு சின்ன விஷயம் என் மனசில் என்ன ஓடுதுன்னா, 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு முதலமைச்சரும், 60 வயசு கீழே இருக்கவங்களாம் ஒரு முதலமைச்சர்னு கொடுத்தீங்கன்னா
நாங்கள் வந்து உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சராக ஏற்றுக்குவோம். ஏன்னா இளைஞர்கள் மத்தியில் வந்து அவருக்கு அவ்வளோ செல்வாக்கு இருக்குது. இளைஞர்கள் தான் இன்றைக்கி வழி நடத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. பட் எங்கள் நாங்கள் அவர் முதலமைச்சராக தான் பார்க்குறோம். ஏன்னா இன்றைக்கி அஃபிஷியலாக வந்து தளபதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தாலும் எங்கள் நாங்கள் அண்ணா அஃபிஷியலாக எங்கள் மனசுக்குள்ளே நாங்கள் அவர் தான் முதலமைச்சராக நினச்சிட்ருக்கோம் சார். எஸ், ரொம்ப நன்றி. அவருடைய பிறந்தநாள் என்று நீங்கள் வந்து பேட்டி கொடுக்க நேரம் கொடுத்தீங்க, பேசியிருக்கீங்க, மக்கள்கிட்ட கொடுப்போம். நன்றி. ரொம்ப நன்றி சார். இந்த உதய அண்ணாவுடைய பிறந்தநாள் மாதேஷ் சார் வந்து என்னை பேட்டி எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம் சார். நன்றி.